ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருப்ப வியாமோக தத்ததிதராணி திரணாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ய தேகி சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதா பிதாயுவதய ஸ்தனயா விபூதியே சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி குலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாக்கோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் அருவிணியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாறு எல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிதேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாம் உடையவற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாழ்த்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சே திராடத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சிதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்தல குணமுனிர் தத்தாம்பதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சுதாகிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபதூக்தேஹ சஹஸ்ர சத்சங்கியக பாஷ்யகாரம் சடாரி நாமானமஹம் பிரபத்யே. திருவாட்டாற்று எம்பெருமானை பற்றிய திருவாய் மொழி 10வது பத்திலே 6வது திருவாய் மொழி அருள் பெறுவார் அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே இருள் தருமான் ஞாலத் தொழில் இனிப்பிறவி யான் வேண்டேன் மருளொழினி மடனெஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே. திருவட்டாறு என்று சொல்கிறார்கள், திருவாட்டாறு என்பதாக ஆழ்வார் சாதித்திருக்கிறார். திருவனந்தபுரத்து பக்கத்திலே இருக்கக்கூடிய திவ்ய தேசம். மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே அப்படின்னு தன்னுடைய மனசை கூட்டு ஆழ்வார் மடநெஞ்சே மடப்பம் உடைய நெஞ்சே, மடப்பம்னா ஒரு விதமான அஜ்ஞானம், நான் சொல்லி தெரிஞ்சுக்கும்படி இருக்கக்கூடிய அல்லது நான் சொல்வதை கேட்கக்கூடிய என்னுடைய நெஞ்சே நீ வாட்டாற்றான் அடி வணங்கு, திருவாட்டாறுல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை வணங்கு என்பதாக ஆரம்பித்து தன்னுடைய நெஞ்சத்தை தன்னுடைய திருவுள்ளத்தை ஆழ்வார் சொல்லுகிறார். பிள்ளான் சாதிக்கிறார், இனி தந்திரத்தில் எம்பெருமான் செய்தருளுகிறபடியை தன் திருவுள்ளத்தோடே கூட அனுபவிக்கிறார் அப்படின்னு ஒரு வரிதான் அவதாரிக்கையில் இருக்கு. எம்பெருமானை அனுபவிக்கிறார், எம்பெருமான் செய்த உபகாரம் தன் திறத்திலே தன் விஷயத்திலே எம்பெருமான் என்னென்ன உபகாரம் செய்திருக்கிறான் செய்து கொண்டிருக்கிறான் செய்ய போகிறான் இது எல்லாத்தையும் ஆழ்வார் நினைச்சு பார்க்கிறார். தன்னுடைய திருவுள்ளத்தோடு கூட அதை அனுபவிக்கிறார். மனசே நீ பார்த்தாயா எப்படி எல்லாம் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்கிறான் கருணை செய்கிறான் பார்த்தாயா, ஆக அவனுடைய திருவடியை நீ விடாதே, அவன் திருவடியை பற்றிக்கொள் அவன் திருவடியை வணங்கிக்கொள் என்பதாக தன்னுடைய நெஞ்சத்தோடு கூட தன்னுடைய திருவுள்ளத்தோடு கூட அனுபவிக்கிறான். அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய உபகார பரம்பரைகள் எம்பெருமான் செய்தருளக்கூடிய உபகார பரம்பரைகள் எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானை அப்படி உபகாரம் செய்யக்கூடிய எம்பெருமானை நீ அடி வணங்கு என்பதாக ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறார் அப்படின்னு இதனுடைய விஷயம்.
இதற்கு முன்னாடி ஆழ்வார் பக்தி யோக பிரகாரங்களை உபதேசித்தார் அப்படின்னு நாம பார்த்தோம். அதாவது திருவாய்மொழி என்கிற ஒரு மகா சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்திலே பக்தி யோகத்தை உபதேசிப்பதுதான் பிரதானம். முதல்ல உயர்வர உயர்நலம், அதிலே எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி, அடுத்து வீடுவின் முட்டவும், அதிலே எம்பெருமானுடைய பக்தி யோகத்தை, எம்பெருமானை குறித்த பக்தி யோகத்தை சொல்லி, அடுத்து பத்துரை அடிவர்கழி வந்து எம்பெருமானுடைய சௌலபியம், நம்முடைய பக்தி யோகத்தினாலே அவன் நினைக்கப்படக்கூடியவன் அப்படின்னு அவனுடைய சௌலபியத்தை எல்லாம் சொன்னார். அதற்கு அப்புறம் வந்ததெல்லாம் பிரசங்காத்து வந்தது. அதுக்கு மேலே சில சந்தேகங்கள், கேள்வி பதில் கேள்வி பதில், இப்படியாக சில சந்தேகங்கள், அதற்கு சமாதானம் அப்படின்னு மேல மேல வந்தது. அஞ்சிரே மடநாராயிலிருந்து ஆரம்பிச்சு ஆழ்வார்க்கு எத்தனையோ இடத்துல எம்பெருமானுடைய சம்யோகமும் எம்பெருமானுடைய வியோகமுமாக பல அனுபவங்கள் எல்லாம் கிடைத்தன. அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியில் இப்ப திருவாய்மொழி முடிய போறது, மறுபடியும் அந்த பக்தி யோகத்தை ஆரம்பிக்கிறார். சார்வேதவனரிக்கு அப்படின்னு ஆரம்பித்து பக்தி யோகத்தை திருப்பி உபதேசம் பண்ணார். கண்ணன் கழினை அப்படின்னு ஆரம்பித்து போன திருவாய்மொழியிலே, அதாவது பத்தாம் பத்தில அஞ்சாம் திருவாய்மொழியிலே பக்தி யோக பிரகாரங்களை சொல்லுகிறார். பல விதமா இருக்கு பக்தி யோகம்ங்கிறது. அதாவது பக்தி யோகம்னா போய் தியானம் பண்ணிட்டு போயிடுறதுங்கிறது மாத்திரம் இல்லை, தியானம் கொஞ்ச நாள் பண்ணுவான், மீதி சமயத்துல என்ன பண்ணுவான், நாமளா என்ன பண்றோம், என்ன சந்தியாவந்தனம் ஒரு பத்து நிமிஷம் பண்றோம், திருவாராதனம் ஒரு கால் மணி அரை மணி பண்றோம், அப்புறம் பிரம்மயுத்தம் கைங்கரியம் கொஞ்ச நாள் பண்றோம், எல்லாம் சேர்த்தா என்ன ஆச்சு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு மணி காலம் ஆறுது, இல்ல ரெண்டு மணி காலம் ஆறுதுன்னு வச்சுப்போம். 24 மணி நேரத்துல பாக்கி 22 மணி காலம் என்ன பண்றோம் அப்படின்னா, பகவத் பராளாக இருக்கோமா அப்படின்னா நம்மளே நாம கேட்டுக்கணும். நம்ம வேற ஏதோ காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நம்மை பகவத் பராளாக ஆக்கும்படியாக பண்ணிருக்கா பெரியவாள்லாம். எப்பவுமே திருமணோட இருக்கணும், அந்த மாதிரி சாமான் வாங்குறதெல்லாம் கூட பகவானுக்காக திருவாராதனத்துக்காக வாங்குறோம், சம்பாதிக்கிறதெல்லாம் கூட அதுக்காக நினைக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் சொல்லிருக்காங்க. அது மாதிரி பக்தி யோகங்கிறது கொஞ்ச நேரம் அவன் தியானம் பண்றான்னு வச்சுப்போம், அட ஒரு 10 மணி காலம் தியானம் பண்றான்னு வச்சுப்போம், மீதி 10 மணி காலம் என்ன பண்ணுவான், 14 மணி காலம் அப்படின்னா பகவானை நினைத்துக் கொண்டிருப்பான், பகவானை குறிச்சு நாமகீர்த்தனம் பண்ணுவான், அஞ்சலி பண்ணுவான் அப்படின்னு பக்தி யோக பிரகாரங்கள் நிறைய இருக்கு. நாமகீர்த்தனம், ஜபம், அஞ்சலி முதலானதெல்லாம் நம் முன்னாடி இந்த கண்ணன் கலையில நாம பார்த்தோம். சுனை நன்மலர் எட்டு நினை மின்னடியானே அப்படின்னு எம்பெருமானுக்கு புஷ்பங்களை சமர்ப்பித்தல், அமரத் தொழுவார்களுக்கு அமராவினைகளே அப்படின்னு ஆரம்பிச்சு அஞ்சலி பண்ணுதல், அதாவது திருநாம கீர்த்தனம், எல்லாமே பக்தி யோகத்தினுடைய பிரகாரங்கள். அது எல்லாவற்றையும் சொன்னார். இப்ப அதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, கிட்டத்தட்ட திருவாய்மொழி முடிய போகிறது, முடிஞ்சாச்சுன்னு வச்சுப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆழ்வார் இப்படி பாக்குறாராம், எல்லாருக்கும் உபதேசங்கள் எல்லாம் பண்ணியாச்சு, பக்தி யோகத்தை சொல்லியாச்சு, இன்னும் பெருமாள் கூட்டுக்க வேண்டியது தானே அப்படின்னு, பெருமாள் கூட்டுப்பாரா அப்படின்னு ஆழ்வார் இப்படி பாக்குற. ஆனா பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார எப்ப கூட்டுக்குறோமோன்னு காத்துன்னு இருக்கார், அவர் சன்னத்தரா இருக்கார் அப்படின்னு. திடீர்னு வெளியில போயிட்டா இவர் முடிச்சுட்டு வரட்டும், எத்தனை நாள் வருதோ அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல், இவர் எப்போ முடித்து விட்டு வரப்போகிறாரோ அப்போ உடனே தன்னுடைய திருவடிக்கு அவரை கூட்டுக்கொள்ள வேண்டும் என்பதாக பெருமாள் சித்தமா இருக்கார். இங்க பிள்ளான் சொல்றதா இருந்தா சமையின் தீரா நின்றான் அப்படிங்கிற, அதாவது பரிபக்குவமா இருக்காராம், பக்குவமா இருக்கார், சித்தமா இருக்கார், எப்போ ஆழ்வாரை கூட்டுக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். இன்னும் பின்னாடி ஒரு விஷயம் சொல்றார், துரிதனா இருக்கார், ஒரு விரைவில் இருக்கார், உடனே கூட்டுக்கணும் உடனே கூட்டுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஃபரா அப்படின்னு சொல்லுவார்கள், அந்த ஒரு விரைவு கூட எம்பெருமான் கிட்ட இருக்கு. இது ஆழ்வார் பார்த்தார். நமக்கு எம்பெருமானை அடைவதற்கு என்ன இருக்கோ அதை காற்றில் அதிகமான துறை எம்பெருமானுக்கு இருக்கு. நம்ம பெருமாளை அடையணும் அடையணும் தான் நம்ம முதல்ல இருந்தே இருக்கோம், ஆனால் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு துறை இருக்கே, அது நமக்கு இருப்பதை காற்றில் மிக அதிகமா இருக்கே. அப்ப ஏன் எம்பெருமான் கூட்டுகளை தன்னாளா அப்படின்னு கேட்டா, அவன் கால அவசர பிரதீட்சன்னு பார்த்தோம் இல்லையோ, கொஞ்சம் எதிர்பார்க்கறான். என்னதான் இருந்தாலும் ஆழ்வார் இப்படி உபதேசங்கள் எல்லாம் பண்றாரு இல்லையா, அந்த ஆழ்வார் தம் வாயை திறந்து ஒரு வார்த்தை, எம்பெருமானே என்னை கூட்டிக் கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்னா உடனே அவரை கூட்டுக்கலாம் அப்படின்னு பெருமாளுக்கு என்ன, ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு ஆழ்வார் ரொம்ப பிரீத்தனா இருக்க, ஆழ்வார் விஷயத்துல பிரீத்தி நிறைய இருக்கு,
ஆழ்வாரை கூட்டுக்காம இருக்க முடியாது. கட்டாயம் தன் திருவடியிலே கூட்டுக்க போகிறான். ஆனாலுமே அத ஆழ்வார் சொல்லி தான் செய்தால் எம்பெருமானுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. தானா செய்கிறத காட்டிலும் சுதந்திரனாக செய்வதை காட்டிலும் அவர்கள் அபேட்சித்து அதுக்கப்புறம் செய்தான் வச்சுக்கோங்க, எம்பெருமானுக்கு அதுல ஒரு திருப்தி. என்ன திருப்தி அப்படின்னா, அவா சொன்னதை நாம செஞ்சோமே அப்படின்னு ஒரு திருப்தி. எப்படி ஆனாலும் கொடுக்க போறான், எப்படி ஆனாலும் மோட்சம் கொடுக்க போறான். ஆனா கூட அவா கேட்கிறா, எம்பெருமானே நீ எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்டான்னா, கேட்டவாளுக்கு கொடுத்தோம்னா அப்ப எம்பெருமானுக்கு அதுல பரம சந்தோஷம். என்ன கேட்டா, அவர்கள் சொன்னதை நாம் செய்தோம் அப்படின்னு ஒண்ணு ஒரு சந்தோஷம். அதனால ஆஜ்ஞாபய அப்படின்வா, ஆஜ்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம் அப்படிங்கிறார் ஸ்ரீராமாவதாரத்துல விஸ்வாமித்திர கிட்ட. பெருமாள் சொல்றார், விஸ்வாமித்திரரே ஆஜ்ஞாபய கட்டளையிடும், நீர் என்ன கட்டளை இட்டாலும் அதை செய்வதற்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள்னா ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேர், ராமலக்ஷ்மணால் ரெண்டு பேரும் விஸ்வாமித்திர கூட்டுன்னு போனார். அங்க சுபாகு மாரிச்சன்லாம் வந்தா யாக ரக்ஷணம் நடந்தது, சுபாகுவை கொன்னார், என்ன ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அயோத்திக்கு கூட்டுன்னு போனோம் விஸ்வாமித்திர. அப்போ பெருமாள் என்ன பண்றா, விஸ்வாமித்திரை சேவிச்சுட்டு மகரிஷியே வந்த காரியம் ஆயிடுச்சு, அடுத்து ஊருக்கு கூட்டுன்னு போவோம்னு சொல்லல, ஆஜ்ஞாபயா அடுத்து நாங்க என்ன செய்யணும் கட்டளையிடும், நீர் கட்டளையிட்டா நாங்க அதை செய்யறதுக்கு காத்துன் இருக்கோம் அப்படிங்கிற. இது பகவானுடைய கல்யாண குணங்கள்ல இது ஒரு குணம். பக்த சந்தானுவர்த்தின்னு வந்து முன்னாடி பக்தருடைய இஷ்டப்படி நடக்கக்கூடியவர், அவர்கள் வாயாலே ஒண்ணு சொன்னா அதை செய்வதிலே ஆனந்தப்படக்கூடியவன் அப்படின்னு இருக்கு. இங்க சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், தனக்கு ஒரு கிங்கர விருத்தி ரசத்தை ஆசைப்பட்டு அவசர பிரதீட்சனாய் அவன் கைங்கரியம் பண்ணும் நினைக்கிறான். அதாவது கைங்கரியம்ங்கிறது ஒரு ரசம், நமக்கு எல்லாம் தெரியும் அது. கைங்கரியம் எப்ப ரசமாகும், கைங்கரியம்னா ஒருத்தர் சொல்லி அதை செய்தல் அப்படிங்கிறது. அது எப்ப ரசமாகும் அப்படின்னா, அந்த சொல்றவர் தருள் ஆத்தியாபனம் பண்றவர் அவர் நமக்கு ரொம்ப பிடிச்சவரா இருந்தார்னா, அவர் சொன்னா உன்னே அடியேன் அடியேன் காத்துட்டு இருக்கேன் சுவாமி, தேவர் சொன்னா கட்டாயம் காத்துட்டு இருக்கேன், அடியனுடைய பாக்கியம் அது அப்படின்னு சொல்லி செய்யறோம். ஒரு ஆச்சாரியன், ஒரு பெரியவர், ஒரு மகான், ஒரு பாகவதர் எனக்கு இந்த உதவி செய்து கொடுங்க கேட்டார்னா, சில சமயம் என்ன பண்றான் கேட்டான்னா, அவர் கேட்ட உடனேயே இவர் என்ன பண்ற, ஆஹா மகாபாகியம், இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, கட்டாயம் செய்யறேன் சுவாமி, அதுவும் தேவர் சொல்லி நான் செய்ய எனக்கு இந்த பாக்கியம் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக இதுதான் கைங்கரிய ரசங்கிறது. கைங்கரிய ரசங்கிறது நாம் யாருக்கு கைங்கரியம் செய்கிறோமோ அவர் வந்து நமக்கு பரம போக்கியராக இருந்தா அந்த கைங்கரியமும் ரசமா இருக்கும். இந்த விஷயத்தை தேசியன் வந்து தத்துவமுத்தா கலாபத்துல சாதிச்சிருக்க. கைங்கரியத்துல அப்படின்னா ரசம் இருக்கும், கைங்கரியம்னா அடிமை தொழில் தானே, அதுல போய் அப்படின்னா ரசம் இருக்க முடியும், சுதந்திரமா இருந்தாதானே ரசம் அப்படின்னு கேள்வி கேட்டா, அப்படி கிடையாது. நாம யாருக்கிட்ட இருந்து விடுதலை வேணும், சுவாதந்திரம் வேணும்னா, யார் நமக்கு பிடிக்கலையோ அவங்ககிட்ட இருந்து விடுதலை வேணும், யார் நமக்கு சொரூபத்துக்கு ஏற்ற சுவாமியாக இல்லையோ அவர்கிட்ட இருந்து நமக்கு விடுதலை வேணும். ஆனால் யார் நமக்கு சொரூபத்துக்கு ஏற்ற சுவாமியாக இருக்காரோ, யார் நமக்கு பரம போக்கியராக இருக்காரோ அவர்கிட்ட வேலை பண்றதுதான் நமக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்லாம் சாதிக்கிறார். அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கெல்லாம் கைங்கரியம் பிடிச்சிருக்கு, ஏன்னா எம்பெருமான் நமக்கு பரம போக்கியனாக இருக்கிற அப்படின்னாலே, அந்த எம்பெருமானுடைய சேஷத்துவங்கிறது நமக்கு சுரூப சித்தமாக இருக்கிறபடினாலே, அந்த சேஷத்துவம் நமக்கு பரம போக்கியமா இருக்கிறபடினாலே, இப்ப என்ன பண்றான் எம்பெருமான், இந்த கைங்கரியங்கிறது அவ்வளவு ரசமான விஷயமா அப்படின்னா நாமளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அவன் கைங்கரிய ரசத்தை ஆசைப்படுறானோ, அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படிங்கிறானா எம்பெருமான். அவனும் கைங்கரிய ரசத்தை ஆசைப்பட்டு பக்தர்கள் ஒண்ணு சொல்ல அதை செய்யணும், இதுதான் வந்து மோட்ச விஷயத்தில் நடக்குது. இது அழகான விஷயம். அதாவது என்னன்னு கேட்டா, இப்ப தன்னாச்சாரிய சம்பிரதாயத்துல ஒண்ணு சொல்றா இல்லையா, எம்பெருமான் சுதந்திரனாக பலம் கொடுப்பான், நாம் யாரும் எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவன் கொடுப்பான். ஏன்னா அத்தனை காருண்யம் அவனுக்கு இருக்கு, கேட்டாதான் கொடுப்பான் அப்படிங்கிறது காருண்யத்தை காட்டிலும், கேட்காமலே கொடுப்பான் அப்படின்னா ஒரு காருண்யம் ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த காருண்யத்தினாலே எம்பெருமான் கொடுக்கிறான், சுவாதந்திரத்தினாலே எம்பெருமான் கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது இப்போ என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, அந்த காருண்யங்கிறது அளவற்ற காருண்யமா இருக்கிறபடினாலே அதை சுதந்திரனா கொடுக்கறது காட்டலும் நம்ம கேட்டா அதை ஆஜ்ஞையா எடுத்து அது கொடுக்கறதுல இன்னும் சந்தோஷம். அதனால இப்ப கருணை இன்னும் அதிகமா இருக்கு.
நீங்க கேளுங்கோ நாங்க கொடுக்கறேன், அதுல எனக்கு பரம பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறானாம் எம்பெருமான் அப்படிங்கிறதாக ஒரு விஷயம் ஒண்ணு இதுல தெரியுது. இது சாக்ஷா சுவாமி அழகா சொல்றார். சாக்ஷா சுவாமியுடைய வரிகள் பார்க்கலாம். கீழ் பக்தியோக பிரகாரங்களை உபதேசித்து, இதுக்கு முன்னாடி வரை பக்தியோகத்துல பல பிரகாரத்தை உபதேசித்தார். கீழ் பக்தியோக பிரகாரங்களை உபதேசித்து கை ஒழிந்து அந்நியபரதை தீர்ந்த அனந்தரம் ஆழ்வாருக்கு தம் பக்கல் விடாய் மிஞ்சி வருகிறே படியை கண்டு பக்தியோகம் உபதேசம் பண்ணி முடிச்சுட்டும் எல்லாம் முடிச்சாச்சு, இனிமே ஆழ்வாருக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படி பெருமானை பாக்குற மோட்சம் தானே கொடுக்கணும், அவர் மோட்சம் கொடுப்பாரா அப்படின்னு பாக்குற. அப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டானா, பரமபுருஷன் இவரில் காட்டிலும் தான் விடாயுடையவனாய் இவரை இப்போதே திருநாட்டிலே கொண்டு போக வேணும் என்று பதறி. அப்படி பெருமாள் கொடுப்பானா, இங்க இருக்காரா, இங்கதான் இருக்காரா பெருமாள், கூட்டு போவாரா பாக்குறார். ஆனா எத்தனை வருஷமா இங்கே இருக்கார் பெருமாள், முன்னாடியிலேருந்து ஆழ்வாருக்காக காத்துன்னு இருக்கார், பதறி கொண்டு இருக்கார். அத ஆழ்வார் பார்க்கிறார். இப்படி துரிதனானாலும் இவராக தன்னை ஆஜ்ஞாபித்த பின்புதான் இவரை கொண்டு கண்டு கொண்டு போக வேணும் என்று இங்கனே இவர் பக்கலிலே தனக்கு ஒரு கிங்கர விருத்தி ரசத்தை ஆசைப்பட்டு அவசர பிரதீக்ஷனாய் நிற்கிறபடியை கண்டு மிகவும் பிரீதராய். ஆனா பெருமாள் ஏன் கொண்டு போகாம அப்படியே இருக்கான் அப்படின்னு கேட்டானா, கை கட்டின்னு நிற்கிறான் போலக்கு பெருமாள், கை கூப்பின்னு இருக்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல கை கூப்பி நிக்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆழ்வார் பார்த்து நீ சொல்லுமே காத்துட்டு இருக்கேன், சொல்லும் என்ன வேணும் சொல்லும் அப்படின்னு பாக்கானு அப்படின்னு வாரி. ஆழ்வார் பார்த்து என்ன வேணும் சொல்லாம் சொல்ல, நீ சொன்னா நான் செய்யறேன் அப்படின்னு அவசர பிரதீக்ஷனா ஆழ்வாரை கூட்டணு போறதுக்கு நல்ல ஒரு ஆஜ்ஞ வேணும், ஆழ்வாருடைய கட்டளை வேணும், அதுதான் சரணாகதிங்கிறது. சரணாகதி பண்ணியாச்சனா கிங்கரன் நீ எப்ப வேணும்னு சொல்லுங்க உடனே கூட்டின்னு போறேங்க, தானாக கூட்டினு போறத காற்று அந்த மாதிரி. இப்போ நிக்கச்ச மிகவும் பிரீதரா, அதை பார்த்து ஆழ்வாருக்கு ரொம்ப பிரீதி அதிகமாயிடுது. அப்போ இப்படி அவன் தந்திரத்தில் செய்தருளிகளை இந்த பிரகாரங்களை எல்லாம் அந்த நிரவதிக பிரீதி உள்ளடங்காமையாலே தன் திருவுள்ளத்தோடே போய் அனுபவிக்கிறார். இப்படி எம்பெருமான் தன்கிட்ட இப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்காங்கிற நினைச்சு பாக்குறேன். இப்படி வந்து ஒரு தெய்வம் கை கட்டின்னு காத்துன்னு இருக்கே, நீ சொல்லு நான் செய்யறேன், மோட்சத்துக்கு எப்போ கூட்டணும் போனோம் கேட்கறதே, இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானேன்னு சுவாமி தேசியம் சாதிக்கிற மாதிரி இப்பே கூட்டம் மட்டுமா, நாளைக்கா எப்ப வேணும் சொல்லுங்க அப்படிங்கிறானே. அதனாலே அந்த எம்பெருமானுடைய அந்த ஒரு காருண்யாதி ரசங்கள் இருக்கு இல்லையா, அதை ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார் இந்த திருவாய்மொழியிலே தன்னுடைய மனசோட கூட. இத்தால் இத்திருவாய்மொழிக்கு பழைய தீவிரோத்யோகத்துவம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியமாயிற்று. அதனால இந்த திருவாமையில சொன்ன பகவத் குணம் என்னன்னு கேட்டா, பழைய தீவிரோத்யோகத்துவம் பலனை கொடுப்பதில் தீவிரமான உத்தியோகம் உடையவன். நாமெல்லாம் பலனை பெறுவதில் நமக்கு என்ன உத்தியோகம் இருக்கோ, நமக்கு என்ன துறை இருக்கோ, நமக்கு என்ன வேட்கை இருக்கோ, அதை காட்டும் அதிகப்படியான துறை அதிகப்படியான வேட்கை எல்லாம் கொண்டவன் எம்பெருமான் பலனை கொடுப்பது. அதனாலே அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு குணம், நம்மை காட்டிலும் ஆசை நிறையா இருக்கு, நம்மை காட்டிலும் துறை வேகம் நிறைய இருக்கு, நம்ம கேட்கணுங்கிறது அதை எம்பெருமான் எதிர்பார்க்கப்படினாலே அதுல ஊற்றம் நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லி நான் செய்யணும் அப்படின்னு எம்பெருமான் கேட்கிறபடினாலே ஊற்றம் நிறைய இருக்கு அப்படிங்கிறதாக தெரிகிறது. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான குணத்தை இந்த திருவாய்மொழியிலே அனுபவிக்கிறார். இனி தந்திரத்தில் எம்பெருமான் செய்தொருளுகிறபடியை அப்ப அனுபவிக்கும் போது எம்பெருமான் இப்படி எல்லாம் இருக்கிறானே, இவன் முன்னாடி என்னென்னலாம் செஞ்சிருக்கான், இப்ப என்ன செய்யறதுக்கு காத்து கொண்டிருக்கிறான், இப்போ இது என்ன செய்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் இந்த திருவாய்மொழியில அனுபவிக்கிறார். அதுல முதல் பாசுரம், அருள் பெறுவார் அடியார்தம் அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதி வகையே இருள் தருமான் ஞாலத்துள் இனி பிறவியான் வேண்டேன் மருளொழி நீ மட நெஞ்சே பாட்டாற்றான் அடிவணங்கே. சுவாமி தேசியின் ஸ்லோகத்துல கூட ஸ்ரீமான் தீவிரோத்யமோயம் ஸ்வபத விதரணே சேதி தேனாபியதாயி. எம்பெருமான் தீவிரோத்யமஹா அயம் ஸ்வபத விதரணே, தன் திருவடியை கொடுப்பதில் தீவிரமான உத்தியோகம் தீவிரமான முயற்சியை உடையவன் தீவிரமான ஆசையை உடையவன் தீவிரமான துறையை உடைய நம்மை காட்டிலும் அதிகப்படியான ஆசையையும் வேட்கையையும் துறையையும் விரைவையும் உடையவன் எம்பெருமான்
அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்றாருன்னு அர்த்தம். இதுல முதல் பாசுரத்தை அருள் பெறுவார் பாசுரம். அதாவது எம்பெருமானுடைய அருள் பெரிய பெறுபவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களுக்கு அடியனாக நான் இருக்கிறேன். ஆகையினாலே எனக்கும் எம்பெருமான் அருள் தருவான் அமைகின்றான். எனக்கும் அருள் தரும்படியாக எம்பெருமான் அமைகின்றான், சித்தமா இருக்கான். நான் அடியார்களுக்கு அடியன், எம்பெருமானுடைய அருளை பெறக்கூடிய அடியார்கள் யாரோ அவர்களுக்கு அடியனாக நான் இருக்கிறேன் என்பதை வைத்துக் கொண்டு ஆழியானான எம்பெருமான் நான் அடியாருக்கு அடியனாய் இருக்கும் அதுவே அதுவானபடியே இருக்கிறபடியினாலே எனக்கும் தன் அருளை கொடுக்கிறான். அது கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறான். அதுவும் நமது விதிவகையே, அதுவும் நம்முடைய விதி பிரகாரம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ என்ன கட்டளை இடுகிறோமோ அந்த கட்டளைப்படி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கார். நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன் இன்னைக்கா நாளைக்கா இப்பவா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சா வேணும் சொல்லுங்க கொடுத்துடுறேங்கிறான். நமது விதி பிரகாரம், விதினா இந்த எத்தனை பிரார்த்தனை கட்டளை, நம்ம பிரார்த்தனையா பண்ணா கூட அதை கட்டளையா எம்பெருமான் நினைச்சு அதன்படியாக செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஆகையினாலே அந்த எம்பெருமானுடைய நிலையை யோசித்துப்பார், அவனுடைய கருணையை யோசித்துப்பார். மட நெஞ்சே, இனிமே நீ என்ன பண்ணணும் கேட்டா, இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவி யான்வேன், இனிமேல் எம்பெருமானுடைய இந்த குணத்தை நான் தெரிந்து கொண்ட பின்னு இனிமேல் இந்த இருள் தரும் மா ஞானத்தில் பிறவிங்கிறதே எனக்கு வேண்டாம். மடநெஞ்சே, இனிமே பிறவி வேண்டாம், அருள் ஒழி, நீ அஞ்ஞானத்தை விட்டுவிடு, இனிமேல பிறவி வந்தா வரட்டுமே. இல்ல, இன்னும் நான் செல்வரை எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே, இன்னும் இந்த பிறவிலேயே இன்னும் கொஞ்ச நாள் அர்ச்சாவதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனா, அதெல்லாம் விடு. ஏன்னா எம்பெருமான் எப்படி காத்துருக்கான் உனக்காக, வாட்டாற்றான் நீ செய்ய வேண்டியது, வாட்டாற்றான் அடி வணங்கே, அந்த வாட்டாற்றானுடைய திருவடியை வணங்கி அவன் கிட்ட சொல்லி மோட்சத்துக்கு போற வழியிப்பார். திருவாட்டாற்றான் இங்கே திருவாட்டாரிலே வந்து இருப்பது எதற்காக அப்படின்னு கேட்டா, அர்ச்சாவதாரத்திலே வந்திருப்பது எதற்காக கேட்டா, ஒண்ணு நமக்கு போகத்தை கொடுப்பதற்காக, நம்முடைய அர்ச்சனையை ஏற்றுக்கொள்வதற்காக, நம்முடைய சரணாகிதியை ஏற்றுக்கொள்வதற்காக, இதெல்லாம். இரண்டாவது நமக்கு வைகுந்தம் கொடுப்பதற்காக. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா, ஒண்ணு நம்முடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, இந்த பூலோகத்துல நாம பண்ற கைங்கரியம். ரெண்டாவது நமக்கு வைகுந்தம் கொடுப்பதற்காக. இதுல கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அவன் இருக்காங்கிறது ரெண்டாம் பட்சம்தான். முதல் பட்சம் இருக்கோ இல்லையோ, வைகுந்தத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான் இங்கே அப்படின்னு இதை சொல்ல போற. விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் அப்படின்னு சொல்ல போற. அதுதான் பரம லட்சியம். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வரைக்கும் கைங்கரியம் அப்படிங்கிறது இருக்கட்டும். ஆனா உண்மையில வைகுந்தத்தை கொடுப்பதற்கு தான் எம்பெருமான் இங்க வந்திருக்கான். அதனாலே மடநெஞ்சே, நீ மருளொழி, எம்பெருமான் தான் இங்க கைங்கரியத்தை ஏத்துக்கொண்டிருக்கானே, நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், எம்பெருமான் ஏத்துக்கொண்டிருக்கான், இங்கே தெரிந்தே இருக்கு, இழுக்கற்றன் இங்கே சொக்கமா இருந்திருக்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்கும், கேட்பதற்கு நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த அஜ்ஞானத்தை விட்டுடு. என்ன அஜ்ஞானம்னா, இது முடிவு இல்லை, சீவை கொண்டதான் முடிவு. அதனாலே அதையெல்லாம் விட்டு விட்டு பாற்றாற்றான் அடி வணங்கி நேரே தன்னுடைய வைகுந்தத்துக்கு போகக்கூடிய வழியை பார் என்பதாக தன்னுடைய மடநெஞ்சை குறித்து அருளை செய்கிறார். அப்படி அருளை செய்வதற்கு காரணம் எம்பெருமானுடைய அந்த அவசர பிரதீட்சத்துங்கிற குணம், காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற குணம். அருள் பெறுவார் அடியா அர்த்தம், அடியனேற்கு ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். சில அடியார்கள் அருள் பெறுவார் அடியார், எம்பெருமானுடைய அருளை பெறுபவர்கள் அடியார்கள். ஏன்னா அதுதான் அவர்களுக்கு சுரூப நிரூபகம்ங்கிற அழகா சொல்ற, அவர்களுக்கு சுரூப நிரூபகம் எம்பெருமானுடைய அருளை பெறுகிறார்கள் அப்படின்னு. எனக்கு சுரூப நிரூபகம் அவர்களுக்கு நான் அடியனாக இருக்கிறேன். அந்த அருள் பெறும் அடியார்கள் இருக்காள், அந்த அடியார்களுக்கு நான் அடியனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்றார். அடியார் அப்படின்னா சேஷத்துவ ரசிகர்கள், சேஷத்துவ ரசிகர்களான பரம பாகவதர்களுக்கு பரமபுருஷனுடைய நிரவதிக கிருபையை பெருகியே தங்களுக்கு நிரூபகமான உடையவர்கள் அப்படின்னு எம்பெருமானுடைய கருணையை பாத்திரமாகணும் அப்படிங்கிறது ஒண்ணு தவிர வேற தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் பரம பாகவதர்கள், அவர்களுக்கு அது. அப்புறம் அடியேன் அப்படின்னா, ததிய சேஷத்துவமே நிரூபகமாக உடையனாகிற எனக்கு, அவளுக்கு பகவத் சேஷத்துவங்கிறது நிரூபகம், எனக்கு அவளுடைய சேஷத்துவம் பாகவத சேஷத்துவங்கிறது எனக்கு நிரூபகம் அப்படின்னு நான் இருக்கேன். அவ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான். அப்போ எனக்கு அருள் பரவேணும்
அருள் செய்ய வேணும் அப்படிங்கிறது பகவானுக்கு நிரூபகம். யாருக்காவது அருள் பண்ணிட்டே இருக்கணும், அவளுக்கு அருள் பண்றான், அப்ப அவளுடைய தாசனா நான் இருக்கிறத பார்த்து எனக்கும் அருள் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு சுரூப். மூணு பேருக்கு மூணு சுரூப நிரூபகம். அவர்களுக்கு பகவத் சேஷத்துவம், எனக்கு பாகவத சேஷத்துவம், பகவானுக்கு ரெண்டு பேருக்குமே அருள் செய்தல் அப்படிங்கிறது அவனுக்கு சுரூப நிரூபமாக அமைச்சிருக்கான் அப்படின்னு. அது வேடிக்கை என்னன்னு கேட்டான்னா, அவர்களுக்கு அருள் பண்றான் இல்லையா, அந்த அருளே நீண்டு போய் என் வரைக்கும் வருது, ஏன்னா நான் அவர்களுக்கு தாசனா இருக்கிறேன் அப்படின்னாலே. எப்படி ஆனால் பாகவத சேஷத்துவத்தை பத்தி சொல்லும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, பகவத் சேஷத்துவமே தான் நீண்டு போய் பாகவத சேஷத்துவம் மாறுதான். பகவத் சேஷத்துவம் பகவானுக்கு தாசன் அப்படிங்கிறது, பகவானுக்கு தாசன் நல்ல தாசன் தீவிர தாசன் அப்படிங்கிறது போய் அதுவே நீண்டு போய் பகவானுடைய தாசனுக்கு தாசன் அப்படின்னு ஆயிடுமா. அந்த மாதிரி பகவானை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டான், நான் வந்து என்னுடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றேன், நல்ல அனுகிரகம் பண்றேன், தீவிரமா அனுகிரகம் பண்றேன்ங்கிறது அதுவே நீண்டு போய் அந்த பக்தர்களுடைய பக்தர்கள் யாரோ, அடியாருடைய அடியார்கள் யாரோ அவர்களுக்கு அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிற வரைக்கும் ஆயிடுவான். ஏன்னா அதுவும் நீண்டு போறது, பெருமானுடைய கருணையும் நீண்டு போய் அப்ப கேசவன் தவறு கீழ்மேலவர் ஏழு ஏழு பிறப்பும் அப்படிங்கிற மாதிரியாக மேலும் மேலும் அடுத்தடுத்த பிறப்புடைய பிரகலாதாழ்வனுக்கு அதுதான் சொல்ற. பிரகலாதாழ்வானுக்கு சொல்றார், ஒன்னு மாத்திரம் இல்லப்பா, உன் பரம்பரையில யார் வராளோ எல்லாருக்கும் நான் அனுகிரகம் பண்றேன். பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனன், விரோச்சனுடைய பிள்ளை மகாபலி, மகாபலியுடைய பிள்ளை பாணன், எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்றாருன்னு தான் வரும். ஏன்னா பிரகலாதன்ட்ட இருக்கக்கூடிய பகவானுடைய காருண்ய பூர்வகமான அனுகிரகங்கிறது நீண்டு போய் அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையெல்லாம் வருது. அந்த மாதிரி அருள் பெறுவார் அடியார், எம்பெருமானுடைய அருள் பெறக்கூடிய அடிவர்கள், அந்த அடியார் தம் அடிய நேர்க்கு, அந்த அடியாருடைய அடியனாக நான் இருக்கேன், எனக்கு ஆழியான் அருள் தருவான்னு அமைகின்றான் ஆழியானான எம்பெருமான். அத சக்கராயுதத்தை கையில வச்சிருந்த அருள் தர வேணும் என்பதற்காகவே சக்கராயுதத்தை கையில வைத்துக் கொண்டிருக்கிறான். அழகா சொல்றார், திருவாழி ஆழ்வானை கைவிடில் அன்றோ, கைவிட்டுருவானா பெருமாள் எப்படின்னா, என்னைக்காவது திருவாழி ஆழ்வானை கைவிட்டிருக்கானோ, எப்பவுமே கையில் வச்சிருங்க. அதே மாதிரிதான் பக்தர்களையும் கைவிட மாட்டாங்கிறதுக்கு உதாரணமாக சக்கராயுதத்தை எழுதி கொண்டிருக்கிறானோ எம்பெருமாள். ஆழ்வார்கள் அதாவது பாஞ்சஜன்யம் சக்கரம் ரெண்டு பேரும் கையில் கையில் ஏந்திட்டு இருக்கான், விடவே இல்லையோ, அந்த மாதிரி நம்மளையும் விடமாட்டாதவன் அப்படின்னு. ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், அப்படி நமக்கு அருள் தருவதற்காக அமைகின்றான், அவன் சித்தமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். பரிபக்வமாக இருக்கிறான் அருளை செய்கிறார்கள், பரிபக்வமா இருக்கான்னா ரொம்ப ரொம்ப சித்தமாக இருக்கான், அதற்கான பக்குவமான மனசு முதிர்ந்து நிற்கிறான், கொடுக்காம இருக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கான். அருள் பெறுவார் தம் அடிய நேர்க்கு என்று பாகவதர்களை அருள் பெறுவாராக சொல்லி அவர்களுக்கும் அடியனான எனக்கு அருள் தருவான் அமைகின்றான் என்கிற இத்தால் என்னுடைய சுவாமிகள் பக்கல் அவன் செய்துள்ள கிருபை என் அளவிலே வெள்ளமிடான் என்றதுன்னு முன்னாடி சொன்ன, அவளுக்கு அருள் பண்ணது என் அளவுக்கும் வந்துட்டு அப்படிங்கிறது. அப்புறம் என்ன, அது நமது விதிவகையே, அது இருக்கே எம்பெருமான் அருள் செய்கிறான் அப்படிங்கிறது, அதுவும் நமது விதிவகையே, நம்முடைய விதி பிரகாரம், நம்மளுடைய கட்டளை பிரகாரம் செய்வதற்கு அவன் காத்து கொண்டிருக்கிறான். சுதந்திரனான தான் நினைத்தபடி அன்றியே நாம் ஆஜ்ஞாபித்தபடியே செய்துள்வானாய் இரான் அப்படிங்கிறார். அவன் எப்படி வேணா அருள் செய்யணும்னா எப்படி வேணா செய்யலாம், சுதந்திரம் தானே, ஆனால் நாம சொல்லி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறானோ அவன். அதான் அது நமது விதிவகையே, நமது சொல்வகையே என்னாது, நமது விதிவகையே சாக்கா சமாதி, அது நமது சொல்வகையே, நம்ம சொல்லும்படி செய்யறான் இல்ல, நம்ம கட்டளை இட்டபடி செய்யறான். ஏன்னா நாம சொல்றதே கட்டளையா நினைக்கிறான், நம்ம பிரார்த்திச்சா கூட அதே எம்பெருமான் கட்டளையா அதை சிரசாலே தாங்கி நான் கட்டாயம் செய்கிறேன் என்பதாக செய்கிறான் அப்படின்னு. அதான் இமோஸ்தம் முனிசார்தூல கிங்கரும் உபஸ்தித்தோன்னு விஸ்வாமித்திர கிட்ட சொன்ன இல்லையா, பெருமாளும் லக்ஷ்மணரும் நாங்கள்லாம் உங்களுடைய கிங்கரர்கள், நீர் சொல்லும் நான் செய்கிறேன் அப்படின்னு. ஆக இப்படி நம்மளுடைய ஆஜ்ஞா நம் பக்கல் அவன் பாரதந்திர ரிசிகனாய் கொண்டு ஆஜ்ஞா பிரதீட்சனாய் இருக்கிறான். எம்பெருமான் சுவாதந்திரியம்தான், சுதந்திரம்தான் அவனுக்கு, சுதந்திரம்தான் சுவாதந்திரியம்தான் அவனுக்கு, ஆனா கூட பக்தர்கள் விஷயத்திலே பரதந்திரனாக இருந்து அது அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவ சொல்லி செய்யணும் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கான். அதனால நமது விதிவகையே செய்யணும் அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கான். இனி இனிமேல என்ன கேட்டா ஆழ்வார், இது இப்பதான் எம்பெருமானுடைய அந்த குணத்தை பார்க்கிற
எல்லாம் முடிஞ்சு செய்தி கொண்டு போகும்போது பார்த்தானா எம்பெருமான் சித்தமாக ஆழ்வாரை பார்த்து என்ன வரலாமா அப்படின்னு கேட்கிறார். சீவி கொண்ட வரலாமா, கூட்டுன்னு போட்டோமா, என்ன நீர் சொல்லும், காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிறத பார்த்து ஆழ்வார், இருள் தருமா ஞால தொழில் இனிப்பிறவி ஆண் வேண்டேன், மனசே இனிமேல் எம்பெருமானுடைய குணத்தை புரிந்து கொண்ட பின்னர் இனிமேல் இந்த ஞாலத்துல பிறவிங்கிறது நமக்கு வேண்டாம், ஞாலத்துலாம் இந்த பூமியில இந்த இந்த உலகத்துல, ஏன்னா இது இருள் தரும் ஞானம், அப்படி அஞ்ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஞானத்துல போய் இனிமேல் பிறவிங்கிறது நமக்கு வேண்டவே வேண்டாம், இந்த சம்சாரம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். ஆனா நீ அந்த சம்சாரத்தை ஆசைப்படாத, இருள் தரும் மாஞ்ஞாலத்துள் மாஞ்ஞானம் வேற, பெரிய சம்சாரம், பெரிய லோகம், இந்த லோகத்தை விட்டு எங்கேயோ ஓடி போனா கூட போக முடியாது நம்மளால, அவன் கூட்டுன்னு போனாதான் உண்டு. அழகா சாக்ஷா சுவாமி சொல்ற, சர்ப்பத்தை பார்த்து பயந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் ஓடி போயிடுவான் எங்கேயாவது. அந்த மாதிரி சம்சாரத்தை காத்து பயந்தே என்ன ஓடி போறேன்னா எங்க ஓடி போறோம், சம்சாரத்தை விட்டு எந்த பக்கம் ஓடி போக முடியும், சேவி குண்டம் தான் போகணும், அது அவன் கூட்டுன்னு போனாதான் உண்டு, வேற எங்க நம்ம ஓடி ஒதுங்க முடியும். அப்படிப்பட்ட மாஞ்ஞாலம், எங்கேயும் ஓடி ஒதுங்க முடியாதபடி பரவி இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்திலே இனி பிறவி ஆண் வேண்டேன், மருளொழினி மடநெஞ்சே வாட்டாற்றான் மடநெஞ்சே, அவன் சொல்வதை கேட்கக்கூடிய நெஞ்சமே எனக்கு பவ்யமான மனசே, மருளொழி நீ அஜானத்தை விட முதல்ல, இங்கே ஆச்சரியமா இருக்கு பாகவத சேடத்தம், இந்த பூலோகத்துல இங்க ஆச்சரியமா இருக்கு, இங்க இருக்கிற மாதிரி பாகவத சேடத்தம் எங்கேயாவது கிடைக்குமா, அதனால இங்கே இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகத்தை இங்கே தெரிந்தே இருக்கு இழுக்குற்றன் அப்படிலாம் ஆரம்பிச்சு சொன்னார் இல்லையா நெடுவார் பெருமையில சொல்ற, அந்த அஜானத்தெல்லாம் விட்டுடு. ஏன்னா எம்பெருமான நினைச்சுப்பாரு, உனக்கு மோட்சம் கொடுக்கணும்னு காத்துட்டு இருக்கான், அவனை நினைச்சுப்பாரு, இப்ப அவங்ககிட்ட எனக்கு மோட்சம் எல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருந்துருக்கேன், இங்கே என்ன குறை இருக்குன்னா, அவன் அவசர பிரதீக்ஷனாக ஆஜ்ஞா பிரதீக்ஷனாக எப்ப கேட்க போறோம் காத்துட்டு இருக்கான்னா, அப்போ நடுவில் இங்க வந்தா இந்த அஜ்ஞானம் இருக்கும் இல்லையோ, அஜ்ஞானம்னா என்ன கேட்டா ஒரு பாசத்தினாலே வரக்கூடிய அஜ்ஞானம் ஒன்று சொல்லுவார், குழந்தைகள்கிட்ட எல்லாம் அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையோ அந்த மாதிரி, அதை விட்டுடும் முதல்ல. மருளொழினி மடநெஞ்சே வாட்டாற்றான் அடிவனங்கே, திருவாட்டாற்று அந்த திவ்ய தேசத்திலே இருக்கிற எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை வணங்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது உன் சுவாதந்திரியத்தை விட்டு அவன் திருவுள்ளத்தை அனுசரித்து அவன் திருவடிகளை அனுபவிக்கப்பார் அழகா சொல்ற. ஏதோ நம்மளே ஒரு சுவாதந்திரியம் வச்சிருந்து எனக்கு இங்கே என்ன குறை, நான் இங்கே இருந்துட்டு இருக்கேனே, இங்கே பாகவத ரசம் இல்லையா, இங்கே பகவத் ரசம் இல்லையா, இங்கே அர்ச்சாவதாரம் இல்லையா அப்படின்னு அதெல்லாம் நாம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவனுடைய நிலைமை யோசிச்சுப்பார், உன் நிலைமையை பார்த்துட்ட, பகவானுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தா, நான் வாட்டாற்றான் எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டானா, எப்ப வரங்கோன்னு கண்டிருக்கான், மோட்சத்தை கொடுப்பதற்கு சித்தமாக காத்துருக்கான், நம்மளுடைய கட்டளைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான்னா, அப்ப அதை பாரு, அதை பார்த்து உன்னுடைய இந்த அல்பமான ஆசையை விட்டு விடு, உன் சுவாதந்திரியத்தை விட்டு அவன் திருவுள்ளத்தை அனுசரித்து அவன் திருவடிகளை அனுபவிக்கப்பார், நம்மை திருநாட்டிலே கொண்டு போகைக்காக திருவாட்டாற்றிலே வந்து எழுந்துருளி இருக்கிறவன் திருவடிகளை அனுபவிக்கப்பார். வாட்டாறுல எதுக்காக வந்திருக்கான், நம்ம திருநாட்டிலே கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கான், திருநாட்டிலே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க வந்தான்னா, அப்ப அவனை பார்த்து நான் இங்கேயே இருக்கேனே, நான் இங்கே உனக்கு கைங்கரியம் பண்ணி இருக்கேனே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம். அதான் சொன்னேன் முதல்லயே, திருவாட்டாற்றில இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு ரெண்டு விஷயம், எல்லா திவ்ய தேசத்திலுமே ஒன்னு அர்ச்சாவதாரத்துல நம்ம அர்ச்சையை நம்ம கைங்கரியத்தை ஏத்துக்கிறான், ஆனா எம்பெருமானுக்கு அது பரம லட்சியம் இல்லை, நம்மை கொண்டு போய் திருநாட்டிலே தான் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்த்து அந்த ஆனந்தத்துல இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கான் பெருமான். அதனால அர்ச்சாவதாரத்தை முதல்ல மாத்திரம் பாட்டு நிக்க வேண்டாம், அர்ச்சியா சர்வசகிஷ்ணுன்னு நம்ம அர்ச்சனை பண்ணும்படியாக பூஜனம் பண்ணும்படியாக கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறானே அதை மாத்திரம் நிட்டு நிற்க வேண்டாம், அந்த மருளை விட்டு விட்டு உண்மையிலே எம்பெருமானது நம்மை திருநாட்டிலே கொண்டு போவதற்காக அப்படிங்கிற விஷயத்தை நினைத்துக்கொள் அப்படின்னு. அர்ச்சாவதார சங்கரூபமான அஜ்ஞானத்தை ஒழித்து விடு, என் மருள்னா அஜ்ஞானம்னு அர்த்தம், அஜ்ஞானம்னா சாதாரண சம்சாரத்துல எல்லாருக்கும் இருக்கிற அஜ்ஞானத்தை இங்க சொல்லல, அர்ச்சாவதாரத்தினாலே மோட்சம் வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவு ஒரு அஜ்ஞானம் ஒண்ணு இருக்கு, அது பல இடத்துல ஆழ்வார் ஆச்சாரர்கள் எல்லாருக்குமே நம்ம பார்த்திருக்கோம், அது அஜ்ஞானம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த இதனால ஆழ்வாராச்சாரியர்கள் எந்த தாற்பயத்துல சொன்னாங்கிறது அழகான விஷயம். இப்ப என்ன கேட்டா திருவாரன் விளை பாசுரத்தை எடுக்கிறார் இங்க சாக்ஷாத் சுவாமி, திருவாரன் விளையினை தீர்த்தனை கற்ற பின்னே அப்படின்னு சொல்லச்ச, அங்க ஆழ்வார் வந்து இதேதான் சொல்ற,
சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரான் அறியும் அப்படின்னு. திருவாரன் விளை எம்பெருமானை தவிர சீவைகுண்டத்தில் கூட என்னுடைய மனசு ஈடுபடல, அது அவனுக்கே தெரியும். ஈடுபடலன்னு நான் சொல்ல வேண்டாம், ஏன்னா அவனுக்கு தெரியாதா என்ன? சர்வஜனும் பிள்ளான் அழகா சொல்ற அந்த திருவாரன் விளை பாசுரத்துல பிள்ளானுடைய சீசியத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்க. திருவாரன் விளையோ பிராபியம் திருநாடு அன்றோ, திருநாடு பிராபியமா திருவாரன் விளைய பிராபியமா அப்படின்னா முதல்ல ஆரம்பிச்சு, அப்ப திருவாரன் விளையே பரம பிராபியம் அப்படிங்கிற நான் திருவாரன் விளையை கண்டால் திருநாட்டை விட்டு இத்தையை பிராபியமாக கொண்டு சர்வகரணங்களாலும் அனுபவிப்பான். திருநாட்டில் உள்ளாருக்கும் இதுவே பிராபியம், என் நெஞ்சும் திருவாரன் விளையே மேவி வரம் செய்து கைதழக் கூடுமேயோ என்று மனோகரத்தையா இருக்கு. என்னுடைய மனசை கேட்டவர் திருவாரன் விளை வேணுமா இல்ல திருநாடு வேணுமா கேட்டவர் திருவாரன் விளை தான் சொல்லும். அது இதை விட்டுட்டு திருநாடு போட்டு அது பிடிக்காது. என் மனசு அப்படி திருவாரன் விளையே தான் ஆதரித்து நிற்கும். சீவி கொண்ட வேண்டாம் தான் சொல்லும், அதுதான் எனக்கு பிராபியம் அப்படின்னு அங்க கடையில சாதிக்கல. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி, திருநாடு பிராபியம் என்னும் பிரசித்தியாலே உண்மை திருநாடு ஏறக்கொண்டு எழுந்தருளில் செய்வதென்ன? திருநாடுதான் பிராப்பியம் லோகத்துல பிரசித்தமா இருக்கு, நீர் ஏதோ ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்ற திருவாரன் விலைதான் பிராப்பியம்னு, சரி இருக்கட்டும். ஆனால் எம்பெருமான் வந்து திருநாடுதான் பிராப்பியம் அப்படின்னு பிரசித்தமா இருக்கும் இல்லையோ, அதனால எல்லாரையும் திருநாட்டுக்கு தானே அழிச்சுன்னு போறான். அந்த மாதிரி ஆழ்வாரையும் நான் திருநாட்டுக்கு அழிச்சுன்னு போறேன், சீவைகுண்டத்தை அழிச்சுன்னு போறேன் அப்படின்னு சொல்லி அழிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுவீர் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் சொல்ற அழிச்சுன்னு போக மாட்டான் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா என் மனசுல நான் என்ன நினைச்சிருந்துக்கேன் அவனுக்கு தெரியுமே இல்லையோ. திருவாரன் விளையே பிராபியம் என்று இருக்கைக்கு விரோதியான பாபத்தை போக்கி என்னை திருவாரன் விளையே பிராபியம் என்று இருக்க பண்ணினான். திருவாரன் விளையே பிராபியம் நான் இப்ப நினைச்சிருந்துக்கேன் இல்லையோ, இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தது யாரு? எம்பெருமான் தானே. ஆனா நான் திருவாரன் விளையே பிராபியம் நான் புரிஞ்சுட்டு நான் இதைதான் வேண்டி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாதா? திருவாரன் விளை என்றால் என் நெஞ்சு தாழ்ந்து கிடக்கும், திருவாரன் விளை சொன்னா போறும், எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனசு ஓடி வந்துடும்ங்கிறது அவனுக்கு தெரியாதா? அவன் அறியானோ சர்வஜன் அல்லானோ? அவன் சர்வஜனாச்சே, அவனுக்கு இந்த விஷயம் தெரியாதா என்ன? அதனால என்ன தப்பி தவறி கூட திருவாரன் விளையை விட்டு என்ன திருநாட்டுக்கு கூட்டின்னு போக மாட்டான், ஏன்னா என் மனசு அவனுக்கு தெரியும். அதான் சிந்தை மற்றொன்றின் திறத்ததல்லா தன்மை தேவபிரானியும், மற்ற விஷயத்துல என் மனசு ஈடுபடலை, சீவைங்கன்ற வேளாண் நிக்கிறதுங்கிறது அந்த திருவாரன் விளையில இருக்கக்கூடிய தேவபிரானுக்கு தெரியும் அப்படின்னா சொல்றாருங்க. அப்ப அத இந்த மாதிரி பல பாசுரங்கள் நம்ம பார்த்தோம், நெடுவார் கடுமையில கூட இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா சம்சாரத்துல என்ன குறை? எங்க பகவானுக்கு அர்ச்சாவதார பிரசங்கம் இருக்கு அப்படின்னா பகவானுக்கு அர்ச்சாவதாரத்துல கைங்கறி பண்ணி கொண்டு இங்கே ஆனந்தமாக இருக்கலாம், இதுவே பரம பிராபியம் அப்படின்னு சொல்லிட்டு திருவேங்கடம் பாசுரத்திலையும் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. இப்பதான் உண்மையான விஷயம் வருது, இதெல்லாம் அஜ்ஞானம்ங்கிற ஏன்னா ரொம்ப அதிகமான பிரீத்தினாலே வந்து ஞானம்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. உண்மையில என்ன கேட்டா சீவை கொட்டவே பரம பிராப்தம், அது எப்படின்னு திருவாட்டாறு எம்பெருமானை பார்த்தப்புறம் தான் புரியும். ஏன்னா அவன் சித்தமா இருக்கான், எப்ப இழப்போறே எப்ப இழப்போறே நீ சொல்லுவ உமக்காதான் நான் காத்துன்னு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நீர் இங்க வந்தது இருக்காங்க கேட்டா உங்க கூட்டுன்னு போறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனாலே இதை பார்த்தால் மட நெஞ்சே, நீ அந்த அஜ்ஞானத்தை விட்டு விட்டு திருவாட்டாற்றிலே இருக்கக்கூடிய அருளொழினி மடனஞ்சே வாட்டாற்றான் அடி வணங்கே, அவனுடைய திருவடியை வணங்கு, வணங்கி பிரார்த்தித்து நீ சீவை குண்டத்துக்கு போய்கொள் அப்படின்னு அர்த்தம். இப்ப சுவாமி தேசிகன்னா அப்படி பல இடத்துல வைகுண்ட வாசே பின்ன மே பிலாஷா சத்தியம் சபைய வாரண சைலநாதன் சொல்றாரு, திருவங்கி ஆழ்வார் சொல்றாரு, நம்மாழ்வார் சொல்றாரு, இதெல்லாம் என்ன தாத்பரியம் கேட்டா வைகுண்டமே வேண்டாங்கிற அர்த்தத்துல சொல்லல, வைகுண்டத்துல போனப்புறமும் இது பிராபியம்னு அர்த்தம். அதாவது சீவை குண்டம் போயிடுவான், போனப்புறம் கூட சீவை குண்டத்துல இருந்து இங்க வந்துருவான், ஏன்னா இங்க பெருமான் அதாவது இப்ப வந்து சம்சாரத்திலே வந்து இங்க வரத்துக்கும் சீவை குண்டத்துக்கு போய் இங்க வரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சம்சாரத்துல இப்ப கர்ம பந்தராக கர்ம பந்தத்தோட இருந்து பெருமாளை அனுபவிக்கணும், ஆனா சீவை குண்டம் போனப்புறம் அங்க சீவை குண்டத்துல இருக்கும்போது அந்த சீவை குண்டத்தை காட்டிலும் திருவாரன் விளையோ இல்ல காஞ்சிபுரமோ இல்ல திருவாட்டாரோ இந்த திவ்ய தேசங்கள்லாம் பிடிச்சிருக்க அங்கிருந்து முக்தர்களா போய் அந்த முக்த ஸ்வரூபத்திலேயே இங்க வந்து இங்க பெருமானை அனுபவிப்பார். வைகுண்டத்தை பெருமானை காட்டிலும் இந்த பெருமாள் பரம போக்கியமாக இருப்பார் அங்க. அதனால வைகுண்டவாசே பி நம்ம பிலாஷா அப்படின்னு சுவாமி தேசிகன் எப்ப சொன்னார் அப்படின்னு கேட்டான்னா, அப்போ
எம்பெருமானுடைய திருமேனி அழகையை அனுபவிச்சிருக்கும் போது ஒவ்வொரு நாளும் எம்பெருமானுடைய திருமேனி அந்த சிறு உற்சவ வைபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது வைகுண்டம் வேண்டான்னா அப்ப அந்த உற்சவ சமயத்துல சுவாமி தேசிகன் வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்துருவான்னுட்டான். வைகுண்டத்துல இருக்காரு, ஏன்னா உபயபூத்தியும் சேர்த்து எங்க வேணா போக முடியும். அப்போ அப்ப இதை அனுபவிப்பதற்காக இங்க வந்துருவார். கருட சேவை என்னைக்கு கடைசியில பெருமாள் ஏழு கருட சேவை என்னைக்கு அங்கு தேசியின் மரியாதை நடக்கும்னா அந்த சமயத்துல தேசியன் இங்க இருக்கார், ஸ்ரீவைகுண்டத்துல இல்ல. ஏன்னா அவருக்கு இதுதான் பரம பிராப்தம். இங்க இருந்து சுவாமி தேசிகன் அந்த மரியாதையை சுவீகரிச்சுக்கிறார். அதனால தான் இத்தனை கோஷ்டியோ ஆச்சரியமாக அனுபவிச்சுருக்கோம் நம்ம. அதனால ஸ்ரீவைகுண்டம் வேண்டாங்கிற அர்த்தத்துல சொல்லல, ஸ்ரீவைகுண்டத்துல போயும் இது பரம பிராப்தியம் அப்படிங்கிற அர்த்தம், அப்புறம் இங்கே இருக்கிற வரைக்கும் இது பரம பிராப்தியம் அப்படிங்கிற அர்த்தம், ரெண்டும் இருக்கு. மருளேணி மடனஞ்சே வாட்டாற்றான் அடிவணங்கே அடிவணங்கே மாஞ்சால பிறப்பறுப்பான் கேட்டாயே மடனஞ்சே கேசவன்யம் பெருமானை பாட்டாய பலபாடி பழவினைகள் பற்றறுத்து நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாரணனை நன்னினமே. வாட்டாற்ற எம்பெருமான் அவன் மாஞ்சால பிறப்பறுப்பான், அதாவது எம்பெருமான் நமக்காக இங்கே வந்து நம்மளுடைய பாபங்களை எல்லாம் போக்கி பாட்டாய பலபாடி பழவினைகள் பற்ற அறுத்து நம்மளுடைய பழைய பாபங்களை எல்லாம் போக்கி நம்மை பாட்டு பாடச் செய்து நம்மை அவனை அபேட்சிக்கும்படி பண்ணி நம்மை சரணாகிதி பண்ண வைத்தான். என்னென்ன பண்ண வைத்தான் பாட்டாற்றான் அப்படின்னா, முதல்ல நம்மை கைங்கரியம் பண்ண வைத்தான், பாட்டு பாட வைத்தான், நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கினான், நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாட்டாரோடு கூட நாம சேர்ந்து இருக்கிறத முதல்ல ஒழிச்சான். நாட்டார்னா அந்த இங்க இதை இல்ல கண்ணாபண்ண எதையோ ஆசைப்பட்டு இருப்பவர்கள் கழியோ அவளோட சம்சர்க்கத்தை நமக்கு வெட்டி விட்டான். இப்படியெல்லாம் பலவிதமாக நமக்கு மகா உபகாரத்தை செய்தானே அந்த நாராயணனை நாம் நன்னினமே. மாஞ்சால பிறப்பறுப்பான் நம்மளுடைய நம்முடைய சம்சாரத்திலே நம்முடைய பிறப்பை அறுப்பதற்காக பாட்டாற்றிலே கேசவன் எம்பெருமான் நமக்கு இதுவரை என்னென்ன செய்தான் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசே யோசித்து பார்த்து நீ அந்த எம்பெருமான் செய்த எம்பெருமானுடைய திருவடிகளை நாம் அடைய வேணும் கேட்டாயா என்பதாக அருளி செய்கிறார். அதாவது இந்த பாசுரத்துல விஷயம் என்ன கேட்டா, இதுவரை எம்பெருமான் செய்த உபகாரங்களை அனுபவிக்கிறார். போன பாசுரத்துல இனிமேல் எம்பெருமான் மோட்சம் தருவதற்கு விரைகிறனாக இருக்கான் அப்படின்னு சொன்னார், சித்தமாக இருக்கான்னு. அந்த மோட்சம் தருவதற்குங்கிறது திடீர்னு ஒரு நாள்ல வந்தது இல்ல, அது எத்தனை நாள் எம்பெருமான் இத்தனை பண்ணிருக்கான். இதுல முதல்ல ஆரம்பம் என்ன கேட்டா, நமக்காக வாட்டாற்றக்கு வந்திருக்கான் இல்லையோ எம்பெருமான், நம்மளுடைய பிரதிபந்தங்களை போக்குவதற்காக வாட்டாற்றுக்கு வாட்டாறு திருவாட்டாருக்கு எம்பெருமான் வந்திருக்கிறானே, இங்க வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு நம்மை கைங்கரியம் பண்ண வைத்து நமக்கு ஞானத்தை கொடுத்து நம்முடைய பாபங்களை போக்கி நம்முடைய நாட்டாரோடு நாம் சேராதபடி எம்பெருமான நாம் அன்வைக்கும்படி இதையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான். அதையெல்லாம் சொல்லி மனசுக்கிட்ட சொல்றேன். வாட்டாற்றான் அடி வணங்கி திருவாட்டாரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மாஞ்சால பிறப்பறுப்பான், இந்த மகா சம்சாரத்திலே நம்முடைய பிறப்பை போக்க வேண்டும் என்பதற்கு ஆசையோடு இருக்கக்கூடியவன் இச்சையுடையவனாக நாம் இருக்கிறோம். இருந்து கேசவன் எம்பெருமானை பாட்டாய பலபாடி, அங்கே திருவாட்டாரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் கேசவன் ஆதிகேசவன் தான் திருநாமம் இருக்கு. அந்த கேசவன் எம்பெருமானை நம்முடைய தடைகளை எல்லாம் போக்குறபடினாலே கேசவன் அப்படின் பெயர். அந்த கேசவன் எம்பெருமானை பாட்டாய பலபாடி, பலவிதமான பாட்டுக்கள் பாடி பலவிதமான கானங்கள் எல்லாம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பலவினைகள் பற்றறுத்து நம்முடைய பிராச்சீனமா சேர்த்து வச்ச கர்மங்கள் எல்லாம் போகும்படி நம்ம பண்ணி அப்படின்னு. நாட்டாரோடு இயல்பு ஒழிந்து, நாட்டார்கள் இருக்காள்
பல சம்சார விஷயத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் அவர்களோடு சம்சர்க்கத்தை நமக்கு ஒழித்து இருக்கிறார். இதெல்லாம் ஒழிந்து நாம் இப்படியெல்லாம் இருக்கோம். நாம தான் பாட்டாய பலபாடி பறவினைகள் பற்றறுத்து நாட்டாரோடு இயல் ஒழிந்து நாராயணனை நன்னினமே. இப்ப நாராயணனை நாம் சேர்ந்தோம். சாம்சாரிக தோஷங்கள்லாம் இல்லாமல் நாம் எம்பெருமானோடு சேர்ந்து இருக்கக்கூடும். கேட்டாயே மடனஞ்சே, மடனஞ்சே இந்த விஷயத்தை கேட்டாயா? அவன் நமக்கு செய்த இந்த உபகார பரம்பரைகள் இருக்கொள்ளியோ, அடுத்தடுத்து அடுத்தடுத்து செய்த உபகாரங்கள், இதை எல்லாத்தையும் கேட்டாயோ? இது கேட்டாயே மடனஞ்சே, எல்லாவற்றையும் கேட்டாயா? எம்பெருமானை கெட்டு தெரி மனசே கெட்டு தெரிந்து கொள் அப்படின்னு சொல்ற இங்க பிள்ளாருடைய சீசுக்தி. போன பாட்டிலும் பிள்ளாருடைய சீசுக்தி கொஞ்சம் நம்ம சேவிக்கவே இல்லை, அதையும் சேவிச்சிடுறேன். போன பாட்டில் என்ன கேட்டா, முதல் பாட்டில் இனி தந்திரத்தில் எம்பெருமான் செய்தருளபடியை தன் திருவுள்ளத்தோட கூட அனுபவிக்கிறார் எம்பெருமான் தன் அருள் சூடும்படியரான அடியரார்க்கு அடியனாய் இருக்கும் இதுவே படியாய் இருந்த எனக்கு ஆழியான் இரவதிக சமர்த்தியை தருகையாலே சமைந்திரான் என்றான் சித்தமா இருக்கான். அதுவும் நான் சொன்னபடியே செய்தருள கடவனாயிரான் என்றா, அதுவும் நான் சொல்லி அதுபடி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு சித்தமா இருக்கான். ஆன பின்பு இனி இந்த சம்சாரத்தை நான் வேண்டேன், நீயும் இந்த சம்சாரத்தை விட்டு அவன் நமக்கு தந்தருளுகிற தன் திருவடிகளாகிற சமர்த்தியை கொண்டு அந்த சமர்த்தியை அனுபவி என்று தம்முடைய நெஞ்சை குறித்து அருளி செய்கிறார். இப்ப எம்பெருமான் தன் திருவடியை கொடுத்திருக்கிறார் பாட்டாற்றான் நதி, இது பிடிச்சுக்கோ. அப்புறம் மேல சீவைகின்ற லோகத்திலே எம்பெருமான் தரக்கூடிய இந்த பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருன்னு சொன்னார். இப்ப இரண்டாவது பாட்டிலே வாட்டாற்றான், வாட்டாற்றானுடைய திருவடிகளை அனுபவித்துக் கொண்டு பிரதிபந்தகத்தை போக்குகைக்காக அவனை அபேட்சித்தும் அபேட்சித்தபடியே பிரதிபந்தகத்தை போக்கி அன்னபானாதி தாரகராயிருந்த நாட்டாருடைய பிரஸ்தானத்தை ஒழிந்து பகவதேக தாரணராய் அவனை வந்து பிராபிக்க பெற்றோமே நெஞ்சே, நமக்கு விளைந்த சமிருத்தியை கண்டாயே அப்படிங்கிறார். மாஞ்ஞால பிறப்பு இருக்க முதல்ல ஒண்ணு ஒண்ணா சொல்ற. ஒண்ணு வாட்டாற்றான் அடிவன் அங்கி, வாட்டாற்றான் இங்க நமக்கு வந்து வந்தபடினாலே நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல வாட்டாற்றான் அடிவணங்கி வாட்டாற்றானுடைய திருவடிகளை அனுபவித்துக் கொண்டுன்னு அர்த்தம். ரெண்டாவது மாஞ்ஞால பிறப்பறுப்பான், அவன் மாஞ்ஞானம் இந்த சம்சார பிறப்பு, இந்த சம்சார பிறப்பை அறுப்பான போக்குவதற்காக மாஞ்ஞால பிறப்பறுப்பான் பாட்டாய பலபாடி அப்படின்னு கேசவன் எம்பெருமானை பாட்டாய பலபாடி, இந்த கேட்டாய படஞ்சேங்கிற கடைசியில் வச்சுக்கோங்க. இந்த சம்சாரத்தை போக்குவதற்காக எம்பெருமானை குறித்து பாட்டுகள் பாடி அப்படின்னு அர்த்தம். பாட்டாய பல பாடினா பலவிதமான பாட்டுகள் பாடி அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதாவது எம்பெருமானை பாட்டுகளாலே ஆராதித்து ரமணீயங்களான ஸ்துதிகளாலே அவன் நம்முடைய அபேட்சிதம் எல்லாம் செய்கையிலே அபிமுகனாம்படி பண்ணி விருத்த பேதத்தாலும் ரசபேதத்தாலும் பகுவிதங்களான ஆலங்காரிக சமய சித்தங்களான பாட்டுக்கள் அநேகங்களை பாடி பலவிதமா பாட்டு, எத்தனை விருத்தங்கள், எத்தனை அலங்காரங்கள், எத்தனை ராகங்கள், என்னென்ன இருக்கோ எல்லா விதத்திலும் பலவிதமான பாட்டுக்களை பாடி அதான் அந்த பாட்டுக்களாலே பகவானை ஆராதித்து அப்படின்னு சொல்ற தான் பாட்டாய பல பாடி. இது அடுத்த விஷயம். அப்புறம் பலவினைகள் பற்ற அதெல்லாம் நமக்கு இல்லாதபடி அதையெல்லாம் மறுத்து, அப்புறம் நாட்டாரோடு இயல்பொழிந்து அடுத்து முக்கியமானது இதெல்லாம் இருந்தா கூட இங்க இருக்கிற நாட்டார்கள் அவர்கள் என்னென்ன ஆசைப்படுறாளோ அவளோட கூட இருந்தா அப்புறம் அவள் மாதிரியே நமக்கும் வந்து வேண்டியது வேண்டாதெல்லாம் மாறி போயிடும். அப்படிலாம் இல்லாமல் நாட்டாரோடு அவர்களெல்லாம் நம்ம நல்ல வஸ்திரங்கள் நல்ல போகங்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பான், அவர்களோட சேர்க்கையை ஒழித்து அப்படின்னு அர்த்தம். நாரணனை நன்னினமே அப்படி உபாயமாகவும் பலமாகவும் நமக்கு இத்தனை உபகாரம் செய்த எம்பெருமான் நாராயணனை நாம் நன்னியிருக்கிறோம், ஆசிரித்து இருக்கிறோம். கேட்டாயே மடனெஞ்சே, மடனெஞ்சே எனக்கு பவ்யமான மனசே, நீ இதை கேட்டாயா? கேட்டாயே அவன் செய்தருளினை இந்த உபகார பரம்பரைகள் இருந்தபடி கேட்டாயோ அப்படின்னு அர்த்தம். இல்லை கேட்டாயோன்னு ஏன் சொல்றான்னா, இது வந்து கௌரவமான வார்த்தைங்கிறதுக்காக, இது மலையாளத்துல இது உண்டு, மலையாளத்தில் ஏதாவது விஷயம் சொன்னால் இது கேட்டோம் அப்படின்னா முடிப்பான்.
அப்படின்னா முக்கியமான விஷயம் இது கேட்ட இது கவனிக்காம நான் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்கேயோ காத்துல போயிடக்கூடாது, இது கேட்டையா அவதானத்தோடு கேட்டாயா அப்படின்னு அர்த்தம். முக்கியமான விஷயத்தை சொல்றதா இருந்தா சொல்லிட்டோம் இது கேட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரி மடநெஞ்சே இந்த விஷயத்த கேட்டையா, நமக்கு எப்படி எல்லாம் எம்பெருமான் அனுகிரகம் செய்திருக்கிறான், இப்படிப்பட்ட எம்பெருமானை நாம் அனுபவிக்க பெற்றோமே, இதை கேட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் செய்த உபகார பரம்பரங்களை இதில் அனுபவிக்கிறார். பிள்ளானுடைய ஸ்ரீசுக்தி பாற்றாற்றானுடைய திருவடிகளை அனுபவித்துக் கொண்டு பிரதிவந்தகத்தை போக்குவதற்காக அவனை அபேட்சித்தும் அபேட்சித்தபடியே பிரதிவந்தகத்தை போக்கி அன்னபானாதி தாரகராக இருந்த நாட்டாருடைய பிரஸ்தானத்தை ஒழிந்து, பிரதிவந்தகன்னா பாபத்தை சொல்றதுங்க, பாபத்தை போக்கி அப்புறம் நாட்டார்னா அன்னபானாதி ரசிகன் போட்டிருக்க, அன்ன ஆகாரம் பானம் இதெல்லாமே தாரகரா, அன்னபானாதி தாரகராக இருந்த நாட்டாருடைய பிரஸ்தானத்தை ஒழிந்து பகவதேக தாரணராய் அவனை வந்து பிராபிக்க பெற்றோமே. நெஞ்சே நமக்கு விளைந்த சமிருத்தியை கண்டாயே, நமக்கு எப்படி எல்லாம் வந்தது, எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறான். அதனால அப்படிப்பட்ட எம்பெருமான் நம்மை திருநாட்டிலே கூட்டி கொண்டு போவதற்காக நமக்கு இங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்வதற்காக அவன் இதுவரை பண்ணின பரம்பரைகளை எல்லாம் உபகார பரங்களை எல்லாம் கேட்டையா, இதை புரிந்து கொண்டாயா அப்படின்னு இந்த பாட்டிலே அருளை செய்கிறார். நன்னினம் நாராயணனை நாமங்கள் பல சொல்லி மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தின்று விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான் விதிவகையே என்னினவாறாக அக்கருமங்கள் எனக்கே. அடுத்து மூணாவது பாட்டு. இந்த பாட்டுல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா முக்கியமான விஷயம் இதுதான், விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், வாட்டாற்ற எம்பெருமான் நமக்கு விண்ணுலகம் தருவதற்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு முதல் பாட்டுல சொன்னார். தயாராக காத்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ற, அதாவது ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான், இந்த பாட்டுல அமைகின்றான் இல்ல விரைகின்றான், நமக்கு திருநாட்டை கொடுப்பதற்காக எம்பெருமான் விரைகின்றான், துரிதமா காத்துன்றிருக்கானா, அதனாலே விதிவகியே இதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தாயா. ரெண்டாவது பாட்டுல சொன்னது எத்தனை, இப்ப பாருங்க, நன்னினம் நாராயணனே நாமங்கள் பல சொல்லி பல திருநாமங்களை சொல்லி எம்பெருமானை நாம் ஆசிரியித்தோம் அப்படின்னு, மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்தின்று, இந்த மண்ணுலகத்திலேயே மிகவும் வளமாக, அதாவது எம்பெருமான் இப்படி சௌலபியத்தோடு கூட இருக்கிற அப்படின்னாலே அப்படிப்பட்ட வாட்டாற்றான் வந்து அவன் நமக்காக அங்கிருந்து இங்க வந்து இன்று விண்ணுலகம் தருவானாய் விரைகின்றான், நமக்கு பரமபதத்தை கொடுப்பதற்கு அப்படியே விரைவா இருக்கானே. நீங்களாம் எப்ப வரப்போறோமோ காத்துன்னு கையில வச்சுன்னு காத்துன்னு இருக்கானே, காத்துன்னு இருக்கிறது மத்தனால விரைந்து இருக்கிறானே, சீக்கிரம் கொடுத்துடணும், சுமக்க முடியாமல் சுமக்கரவாப்பட்ட நூத்தருக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிற மாதிரி நமக்கு அந்த பரமபதத்தை கொடுத்துடணும் அப்படின்னு விரைகின்றானே அப்படின்னு. அப்ப என்ன கேட்டா, என்னினவாறாக அக்கருமங்கள் என்னெஞ்சே, என்னுடைய மனசே நீ நினைச்சு பார்த்தியா, இதெல்லாம் நீ நினைச்சபடியா நடந்திருக்கு, ஆனால் நீ நினைக்காதபடி எத்தனை க்ஷேமங்கள் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீ என்னைக்காவது நினைச்சிருக்கேயா, இப்படி பாபங்கள் எல்லாம் போகும் நினைச்சிருக்கேயா, இப்படி எம்பெருமானை அனுபவிப்போம் அப்படின்னு நினைச்சிருவாயா, இல்ல நமக்காக விண்ணுலகம் தருவதற்கு திருநாட்டை தருவதற்கு எம்பெருமான் தொரித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அதை நினைத்திருக்கிறாயா, இல்ல அதற்காக நம்முடைய ஆஜ்ஞையை எம்பெருமான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாயா, இதெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பார்த்தோமா, ஆனால் இப்படி எல்லாம் நடந்திருக்கே, இதை எண்ணினவாறாக அக்கருமங்கள் இந்த கருமங்கள் இந்த செயல்கள் இருக்கே நாம நினைச்சபடி இல்லையே, நாம் எண்ணினபடி வருகிறனவல்ல இக்காரியங்கள் இங்கனே பலிப்பனவாக சொப்பனத்திலேதான் நமக்கு நினைவுண்டோ, இப்படி எல்லாம் எம்பெருமான் வந்து மோட்சத்தை கையில் வச்சுன்னு காத்துன்னு வாவான்னு சொல்லுவான், சொப்னத்துல கூட நினைச்சு பார்த்துட்டு போவான் நம்ம, அப்படிப்பட்ட எம்பெருமான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கிறான் அப்படிங்கிற. நன்னினம் நாமங்கள் பல சொல்லை கொண்டு அபேட்சித்து நாராயணனை பிராபிக்க பெற்றோம், நன்னினம் நாராயணனே நாமங்கள் பல சொல்லினா பல விதமான நாமங்கள், அதாவது சௌலபியத்தை சொல்லக்கூடிய நாமங்கள், சௌந்தரியத்தை சொல்லக்கூடிய நாமங்கள், வாத்சல்யத்தை சொல்லக்கூடிய நாமங்கள், இது மாதிரி பரத்வா சௌலபிய சௌந்தரிய மகா ஔதாரியாதி பிரகாசங்களான நாமங்கள் அநேகங்களை சொல்லி, நாமங்கள் பல சொல்லி அப்புறம் அபேட்சித்து மோட்சம் வேணும்னு கேட்டு நாராயணனை பிராபிக்க பெற்றோம். நன்னிலம் நாராயணனே நாமங்கள் பல சொல்லி அப்புறம் என்னாச்சுன்னா, அதன் மேலே அவன்தானே வந்து நிர்கேதுகமாக
நமக்கு திருநாட்டை தருகையிலே விரையா நின்றான். அப்புறம் அவன் காத்துன்னு இருக்கான், திருநாட்டை தருகையிலே நமக்கு அவன் விரைகின்றான். அவன் தானே வந்து அதுக்காக தான் திருவாட்டாருக்கு வந்திருக்கிறதே, அதுக்காகத்தான் வாட்டாற்றான் வந்து இன்றிருந்து அந்த வந்துங்கிறது முக்கியமா சொல்ற. இங்க சாட்சாத் சுவாமி சொல்ற, நாம் கடந்து போக வேண்டும் தேசம் எல்லாம் தாம் கடந்து வந்துங்கிற. இங்கிருந்து செய்தி கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன கிட்டயா இருக்கு. நம்ம இங்கிருந்து எத்தனையோ லோகங்கள்லாம் தாண்டி 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 கடைசியில் செய்தி கொண்டு போறோம். நம்ம இத்தனை லோகம் எத்தனை லோகம் தாண்டி போறோமோ அத்தனை லோகம் நமக்கு முன்னாடி தாண்டி அங்கிருந்து இங்க வந்திருக்கான்னு ஒருத்தன். அப்படின்னா நான் கடந்து போக வேண்டிய தேசங்களை எல்லாம் அவன் தான் கடந்து வந்து இங்க நாம இருக்கிற இடத்துல வந்து உங்களை நான் அங்க கூட்டினு போறேன் அப்படின்னு சொல்றான்னா அது என்ன பாரு. ஆகையினாலே அவன் தானே வந்து, அவனே தானாகவே வந்து நிர்ஹேதுகமாக, நம்ம என்ன அவன் தானா வந்து நம்ம கூட்டினு போக முடியும், நம்ம ஏதாவது பண்ணுவோமா? ஒண்ணும் இல்லையே. நம்ம பண்ணது என்ன கேட்டா ஒரு அபேட்சா மட்டும்தான். ஒரு குருதர பிரயத்தனம் பண்ணி அறியாதிருக்க அச்சிந்தமா, ஒரு பிரயத்தனம் பண்ணலையே, கஷ்டப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவோமா? ஒண்ணும் இல்லையே, ஒரு அபேட்சை மாத்திரம் பண்ணோம். அதனால ஒரு ஹேதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். அத நிர்ஹேதுகமாக நமக்கு திருநாட்டை தந்திரர்களிலே விரையான் என்றான். நாம் இத்தை செய் என்று சொல்லும் இதுவே தாழ்வாக இருக்கிறான். பிணைய எத்தனை கொடுக்கல கேட்டா நாம அபேட்சிக்கணும், எனக்கு இந்த திருநாட்டை கொடு அப்படின்னு கேட்டப்புறம் கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா, கேட்காம கொடுக்கறது காட்டிலும் கேட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் பாவம். ஆன பின்பு இனி அவனை நன்னினோமே அல்லோமே நெஞ்சே. அப்போ நம்ம அவனை அடைந்து விட்டோம் இல்லையா? இப்ப என்னாச்சு, மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்து இன்று இந்த மண்ணுலகத்திலே வளம் மிக்கதான். ஏன்னா சீவிகுண்ட லோகத்தில் இருக்க பெருமாள் நான் மோட்சம் தரேன் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கான்னா, அதை காட்டுல நாம இருக்கிற இடத்துல வந்து மோட்சம் தரேன்னு சொல்லிட்டு காத்துன்னு இருக்க அப்படின்னால இதுக்கு வந்து பூலோகத்துல இருக்குங்கிற அப்படின்னாலேயும், இங்கே மோட்சம் தருவதற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கிறான் அப்படிங்கிற அப்படின்னாலையும், இங்கே ரஷ்ய ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிற அப்படின்னாலையும், இதுதான் வளம் மிக்க ஊர். அது மண்ணுலகில் வளம் மிக்க வாட்டாற்றான் வந்து இன்று விண் உலகம் தருவானாய் விரைகின்றான். இந்த விண்ணு லோகத்தையே பரமபதத்தையே தரப்போறான். பரமபதத்துல ஏதோ ஒரு இடம் உனக்காக வச்சிருக்கேன், ஒரு ஆம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலையா? பின் அங்கே ஒரு குடியிருப்பு மாத்திரத்தை என்றிருக்கே, அந்த லோகத்தை எல்லாமே அங்க ஒரு ஆங் கட்டி இருந்தான் நீ இருந்துக்கோன்னு சொல்லல. அந்த லோகம் மொத்தத்தை நம்ம அனுபவிக்க முடியும், உபய விபூத்தி அனுபவிக்க முடியுமோ இல்லையோ. அப்படி தருவானாய் விரைகின்றான் என்னெஞ்சே, எண்ணினவாறாக அக்கருமங்கள் என்னெஞ்சே, இக்கருமங்கள் இந்த காரியங்கள், அதாவது நாம் அவனை இங்கே நிரந்தரமாக அனுபவிக்க பெறுகையும், நாம் செல்ல வேண்டும் தேசம் எல்லாம் அவன் கடந்து வருகையும், திருநாட்டை தருகையிலே அவன் துரிக்கையும், அதுவும் நம்முடைய ஆஜ்யா பிரகாரமாகியும், இந்த காரியங்கள் எல்லாம் எண்ணினவாறாக நாம நினைச்ச மாதிரி இல்லையே, அவன் நினைக்காதபடிதானே நடக்கிறது அப்படின்னு. ஆன பின்பு இனி அவனை இப்படிலாம் சொல்ற, ஆன பின்பு இனி அவனை நன்னினோமே அல்லோமோ, நன்னினோமே அல்லோமோ நெஞ்சே, இங்கனே இருப்பதோடு சமிருத்தி நமக்கு விளைய கடவுதாக சொப்னத்திலேதான் நிலை உண்டோ அப்படின்னு. அதாவது நாம அவனை ஆசைச்சோமா இல்லையா, ஏதோ ஒண்ணு இருக்க போட்டோம், ஆனா இப்படியெல்லாம் நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் க்ஷேமம் நம்ம திருநாட்டுகளை கூட்டு கொண்டு போய் ஒருத்தன் காத்து கொண்டிருப்பாங்கிறத அவன் சொப்னத்திலாவது நினைத்து பார்த்தோமா அப்படின்னு அர்த்தம். இனி அவனை நன்னினோமே அல்லோமோ அப்படிங்கிறது உதாசீன வார்த்தை. உதாசீன வார்த்தை என்ன, நாம அவனை ஆசிரிச்சோமோ ஆசைகள் அதெல்லாம் விடு, இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பார்த்தோமா, யாராவது இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுவான் என்பதாக நினைத்து பார்த்தோமா அப்படிங்கிறது. அதனால இது பலிதார்த்தமா சொல்லணும், சொப்னத்துல கூட நம்ம நினைச்சு பார்க்காதபடி எம்பெருமான் இத்தனை அனுகிரகத்தை பண்ணியிருக்கான், விண்ணுளம் தருவானாய் விரைகின்றான் அப்படிங்கிறது முக்கியமான இந்த பாசுரத்திலே முக்கியமானது. முதல் பாட்டிலே திருநாட்டை தருகையிலே பரிபக்வகிருதே நான் அவன் என்றார், இப்பாட்டிலே அதற்கு துரியான் என்றான் என்று கிருஷ்டராகிறார். அதை நினைச்சு ஆழ்வார் சந்தோஷத்திலே மனசை பார்த்து, மனசே இதையெல்லாம் எண்ணினவாறாக அக்கர்மங்கள் என்னெஞ்சே, அவன் நிச்சமறியா நடக்கிறது, நினைக்காதபடியெல்லாம் அனுகிரகம் செய்கிறானே என்பதாக அருளி செய்திருக்கிறார் இந்த மூன்றாவது பாட்டில. அடுத்து நாலாவது பாட்டு அப்புறம் பார்க்கணும், அதற்கு முன்னாடியாக சக்ரித்வாத் கேசவத்வாதிபிரபிச்ச ததா ஸ்ரீச நாராயணத்வாத் ஸ்நேகித்வாத் பாண்டவானாம்
அபிமத துளசி பூஜனீயத்வபாவாத் அம்போஜாட்சத்வ கோவிந்தத சுயசஸ்யேபதித்வாதிபாவைஹி ஸ்ரீமான் தீவிரோத்தமோயம் ஸ்வபத விதரணே சேதி தேன அபியதாயி எம்பெருமான் தீவிரோத்யமஹா. தன்னுடைய திருடைய திருவதில் விரைகின்றவன் அப்படிங்கறத சொல்றார். முதல் பாட்டிலே சக்கரித்வாது என்ன ஆழியான்னு சொன்னபடினாலே, இரண்டாவது பாட்டிலே கேசவத்வாது கேசவத்வம் கேசவன் அந்த வாட்டாற்ற எம்பெருமான் திருநாமம், கேசவத்வாது அபிச்ச ஸ்ரீச நாராயணத்வாது நன்னிடம் நாராயணனே மூன்றாவது பாட்டா நாராயணத்துவம், இந்த மூணையும் விசேஷமா அனுபவிக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லையா சக்கரித்வாது, சக்கராயுதத்தை விட்டாலே நம்மை விடுவான், அரண எம்மை ஒரு நாளும் விடமாட்டான், விடாமல் நம்மை கூட்டு கொண்டு போவான். கேசவத்வாத்தன கேசிங்கிற விரோதியை உழித்தபடியாக நம்முடைய பாபங்களை எல்லாம் உழித்து கொண்டு கூட்டு கொண்டு போவான். அப்ப சீச நாராயணத்வாது அப்படின்னு சீமானாகவும் நாராயணனாகவும் இருக்கிறபடியினாலே, சர்வ நியந்தாவாக இருக்கிறபடினாலே வந்து எம்பெருமான் வந்து கட்டாயம் கூட்டுக்கொள்வான் நமக்கு. ஏன்னா நமக்கெல்லாம் ஆதாரம் வந்தானே அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இப்படியாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லி அவன் விண்ணுலகம் தருவான் விரைகின்றான் என்பதை ஆழ்வார் இங்கே அருள் செய்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரண்.